ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கோபி 65. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் மாவு நல்லா கோட்டாகி காலிஃப்ளவர் நல்லா மொறுமொறுப்பாக வரும். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறமா 2 நிமிஷம் அதை நல்லா சூடான தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே அதை சூடான தண்ணியில் போட்டு வைக்காதீங்க. அப்படி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப வெந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் நமக்கு மொறுமொறுப்பு வராது. கோபி 65 செய்கிறதுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். மைதா மாவு 4 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 3 டேபிள்ஸ்பூன். இதுக்கு கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும் நார்மல் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பவுலில் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. முதல்ல நான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி மாவை சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போடும்போது அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. மாவை வந்து கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு அதில் நல்லா கோட் ஆகும். மாவை இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்காக நான் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சூடான எண்ணெயிலேருந்து நான் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதனால் காலிஃப்ளவர் இன்னும் நமக்கு நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போது காலிஃப்ளவர் எல்லாத்தையும் மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு காலிஃப்ளவரையும் தனித்தனியாக போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோன்னா மேலே மட்டும் வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே சரியாக வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரை பொரித்து எடுத்தாச்சு. இது மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச கோபி 65 இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.